Sarvamangalamangalye Shuve Sarvardashadake Charanje Trembahe Gauri Narayani Namostude Vel Vel Murugam Petrivel Muruganitkaraharogara புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாட்களும் நம்ம நிகழ்ச்சி பிரத்யேகமாக நிறைய பேருக்கு பயனுள்ள சில தகவல்கள் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். குறிப்பாக ஆன்மீக தகவல் நிறைய பேருக்கு போய் சேருது. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் பட்டு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை திருப்பி நம்ம படப்படாது, இந்த விஷயத்தை நம்ம பெரிய அனுபவம் ஆகிட்டோம், இனிமேல் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறையா பேருக்கு இருந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம நிகழ்ச்சி ரொம்ப பொருந்ததாக இருந்துட்டுருக்கோம். நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கிளாஸஸ் படிச்சுட்டு ஒவ்வொரு மாவட்டங்களில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக அவங்க அஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லிட்டுருக்கா. நிறையா பேருக்கு சத்சங்கத்தின் மூலமாக நிறையா ஃப்ரீ அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம நேற்று கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் யாருன்னு கேட்டிருந்தா, பித்ருகாரகன்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். நேற்று கேட்டக்குண்டான கேள்விக்கு உண்டான பதில், பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த காரகத்துவம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? சூரிய பகவான். சரி, இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன? நவகிரகத்தில் செவ்வாய் பார்த்துருப்பேன், செவ்வாய் பகவான் எந்த திசையை நோக்கி இருக்கார்? இந்த ஆன்மீக தகவலுக்கு உண்டான பதில்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்கள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் தன் வாழ்க்கையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பக்தி கொண்டு, ரொம்ப சுவாமியை வேண்டி கொண்டு, ரொம்ப நிறைய விஷயங்கள் எடுத்து 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 பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ இன்னொரு நபர் ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். அப்போ அவர் சொன்னாராம், ஒரு கோயிலில் ஒரு நிகழ்ச்சி வந்துடுது. இவர் சொல்கிறாராம், வாப்பா நம்ம ரெண்டு பேரும் போய் இன்றைக்கி ஒரு பெரிய கச்சேரி நடக்குது, அதை போய் பார்க்க போகலாம். அப்போது இவர் சொல்கிறார், இல்லை இல்லை நான் கோயிலுக்கு போகிறேன். என்னடா அது, உன்ன மாதிரி கச்சேரிக்கெல்லாம் யாராவது போவாளா? சே, நான் போய் கோயிலுக்கு போய் நீ சாமி கும்பிட போகிறேன், நீ கச்சேரி கச்சேரிக்கு போயின்னு இருக்கே, இப்படி இருந்துருக்கு, நீயே போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் கோயிலுக்கு போகிறார். இவர் வந்து பார்த்துட்டேன்னா கச்சேரிக்கு போயின்னு இருக்கு. கோயிலுக்கு போய் ரொம்ப சாமி கும்பிட்டுருக்கும் போது இவருக்கு ஒரு நினப்பான், ஆஹா இன்னைக்கு கச்சேரியில் முதல்ல யார் பாடியிருப்பா, என்ன பாடியிருப்பா, என்ன பேசியிருப்பா, என்ன நடந்து என்ன இதில் இருந்துருக்கும் அப்படிங்கிற நினப்பா முழுமையாக ஒரு மணி நேரம் அதை பற்றியே சிந்தனை பண்ணியிருந்தார். இந்த கச்சேரிக்கு போனவர் பார்த்துட்டேன்னா ஒரே சிந்தனை, ஆஹா இன்னைக்கு இந்த நேரத்துக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சிருப்பாரு, நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டுருக்கோமே, நேரத்துக்கு பாலாபிஷேகம் நடந்திருக்கு இல்லையா, பஞ்சாமிரதம் நடந்திருக்கு இல்லையா, கோயிலில் இந்த சிறப்பு ஆராதனை நடந்திருக்கு இல்லையா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியிருப்பாள் இல்லையா, அலங்காரம் இப்படி பண்ணிட்டு இருப்பாள் இல்லையா, இப்படி நிறைய யோசிச்சுட்டே இருந்தார். கடைசியில் யாருக்கு அனுகிரகம் கிடச்சதுன்னு பார்த்துட்டேன்னா, யார் மனதார இறைவனை நினைத்தாரோ அவர்களுக்கு தான் கிடச்சது. ஆக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை மனதார நினைக்கணும். நம்ம செயல்பாடுகள் ஒன்று, மனது வேறு பக்கம் இருந்ததுன்னா அதற்கு பலன்கள் கம்மியாகிடும். அதனால்தான் பிராயச்சித்தமாகட்டும் வழிபாடாகட்டும் எந்த ஒரு விஷயமும் நம்ம அர்ப்பணித்து தியானத்தோடு அந்த காரியத்தை பண்ணோம்னா நிச்சயம் அனுகூல்யமாகுங்கிற அற்புதமான விஷயத்தோடு இன்றைக்கி இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 31/8/2020 சார்வரி வருஷம், ஆவணி மாதம், 15ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோன். மாலை 4:46 வரை. பின்பு அவிட்டம். இன்றைய திதி திரயோதசி. காலை 9:52 வரை. பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை, புனர்பூசம், மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. ஓணம் பண்டிகை, ஓண திருநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் இனிய திருவோண நல்வாழ்த்துக்கள். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா, நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவா, புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கு இதோ பலாவலன்களை பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்கள், நினச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமாக இருந்துருக்கு. ஒரு சில விஷயங்கள் குழப்பத்திருந்ததெல்லாம் தெளிவாகிடும். மனசில் ஒரு நிம்மதி பெருகக்கூடியதாக இருக்குது, தெய்வ பக்தி துணை நிற்கக்கூடியதாக இருக்குது, கனவுகள் பலிதமாகக்கூடியதாக இருக்குது. அது சுப கனவாக இருந்ததுன்னா இன்னும் மனசுக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருந்துருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் குழந்தைகள் பேசும்போது ஒரு பெரிய ஆச்சரியம், ஆஹா
இப்படிதான் இப்படி பேசுகிறாள் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே பெருகக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் கோபித்து கொண்டு சில காரியத்தை இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம்னு வச்சுக்காதீங்க. எதுலேயுமே டெடிக்கேட்டடாக பண்ணும்போது அந்த காரியத்தில் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை பொறுமையோடு பல காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசே தானாகவே சொல்லிது வேண்டாம் அப்படின்னா, உங்கள் மனசு நடத்தக்கூடிய வழிமுறைகளில் நீங்கள் செயல்பட்டலைன்னா நிச்சயம் உங்களுக்கு காரியங்கள் வெற்றியாகும். வேண்டான்னு மனசில் தோணிடுத்தவன் வேண்டாம். ஏன்னா அதை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது என்னென்னு கேட்டலன்னா திருப்பி அந்த காரியத்தை செய்து நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு. ஏற்கனவே நமக்கு நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும். இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்தது, இனிமேல் கொஞ்சம் நல்ல காலம் பறக்க போகுதுங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். வாகனத்தின் மேல் நிறைய பிரியங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு வாங்கணும், வீடு வாங்கணும் நினச்சுன்னு இருக்கிற வழக்கு அனுகூல்யம் கூடி வரும். வீடு இடமாற்றங்கள் மன நிம்மதியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இன்றைக்கி திருவாதிரை புனரப்பூச நட்சத்திரத்துக்கு வழக்கு கவனம் என்பது ஒரு கையெழுத்து போடும்போது, ஒருத்தட்ட பேசும்போது, மற்றவாளை பற்றி பேசும்பொழுதும், எதார்த்தமாக சிரிக்கும் பொழுதும், இல்லை எதார்த்தமாக நகைச்சுவையாக பேசும்பொழுதும், அவள் அதை கிண்டலாக கேலியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. என்ன தான் படிக்கிற அப்படிங்கிறது, ஒருத்தர் பேசும்போது விட்டு கொடுத்து பேசுறது தப்பே கிடையாது. அவள் பேசும்போது என்னென்னு ரிசன் பண்ணி பேசுறது தப்பே கிடையாது. ஒரு சில காரியங்கள் இருந்தால் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பர்கள் ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்கிறதும், இது அத்தியாவசியம் இல்லைன்னு தெரியும் போது அதை எடுத்து செய்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான, உங்கள் நண்பருக்கோ இல்லை தெரிந்தவாளுக்கோ ஒரு விசேஷங்களுக்கு கூப்பிட்ற ரொம்ப சந்தோஷமாக அவளை வாழ்த்தி அவளுக்கு ஏதேனும் ஒரு உதவி பண்ணுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் இருந்து ஆர்வமோடு சில விஷயத்தை எடுத்து கற்றுப்பேன். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் நினச்சி சந்தோஷப்படுவேன். மெட்ரோமணி நடத்தின்னு இருக்கிறவாளும் சரி, அது செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்தின்னு இருக்கிறவாளும் சரி, வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் சில வேலை வாய்ப்புகள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு அனுகூலம் கூடி வர இருக்கும். மன சம்பந்தமான மன அழுத்தம் இருந்துருக்கோம், தூக்கமே வரதில்லை, மன கஷ்டமாக இருந்துருக்குன்னு நினச்சின்னு இருக்கிறவளுக்கு சில மன நிம்மதி தர விஷயத்தை கேட்கும்போது உங்கள் ஆரோக்கியம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருந்தவளுக்கு தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, போட்டா போட்டி போட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்குள்ள ஆரோக்கியமான போட்டி தான். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள உங்களுக்கு இருக்கிற திறமைகள் பார்த்துட்டேனா ஏராளமாக இருந்துருக்கும். விடாமுயற்சியின் மூலம் ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு விசேஷ பலன்களை தரக்கூடியதாக, இன்னும் ஏதாவது படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கணும். இந்த மாதம் எனக்கு நன்னா இருக்கணும், நெக்ஸ்ட் மந்த் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணும், எனக்கு நல்ல முன்னேற்றம் தரணும்னு நினச்சிருந்த காரியங்களில் வெற்றி பெறத்துக்குள்ளானதாக இருக்கும். என்றைக்குமே நெகட்டிவான திங்கிங்கை அந்த பக்கம் போட்டு பாசிட்டிவான திங்கிங் எடுத்துகிட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் விடாமுயற்சி வெற்றி தரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் சின்ன வாஸ்து ரீதியாக சில மாற்றங்கள் பண்ணுறது சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் பெருக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்தின் மூலமாக அவளுக்கு எதே நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் போய் கலந்துட்டு அதை பற்றி பேசி அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா அவளுக்கு என்ன பண்ணுங்கிற உதவிகள் எடுத்து பண்ணுவீர்கள். அதே சமயத்தில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். அரசியல் ரீதியாக இருந்திருக்கும் அவளுக்கு வெற்றிகள் கூடி வரதாக இருந்திருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரம் அடுத்தின் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய உழைப்பு உழைப்பு உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். நிச்சயம் இத்தனை நாள் பாடுபட்டதுக்குண்டான ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். இல்லை யாராவது வாங்கிட்டு போகிற கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், அடுத்த நிலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி குறிப்பிட்டு செயல்படும் போது அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் இருந்திருந்தால் அந்த பிரயாணம் அனுகூல்யமாக பண்ணிப்பேன். இந்த தினத்தில் வியாபாரத்தில் நல்ல ஆபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒரு டிசிஷன் எடுக்கிற அதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, அந்த காரியங்கள் அப்போதைக்கு நடக்கலை அப்படின்னா பின்னாடி அதை புரிஞ்சுப்பா, அதுக்கப்புறம் ஆமா இவா சொன்னது சரிதானே அப்படிங்கிறத நினைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பெரிய பெரிய கம்பெனியிலிருந்து விடுபட்டுட்டு வேறு இடம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நிச்சயம் வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, எல்லா காரியங்களும் அனுகூலியமாக நடக்கிறதுக்குண்டான முயற்சி நிறைய எடுப்பேன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும். யாராவது உங்களை பற்றி கிண்டல் கேள்வி பேசிட்டா அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும், நின்று காமிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய அதிகாரிகள் கூட நீங்கள் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண சம்பந்தமான கஷ்டங்கள் இருந்த வாழ்க்கை கஷ்டங்கள்லேருந்து போகக்கூடியதாக இருக்கும்.
வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இருந்துருக்கும். நிறைய பூஜை புனஸ்காரங்கள் எடுத்து பண்ணி அதன் மூலமாக அடுத்த விஷயத்தை நோக்கி செயல்படுத்துவேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, அப்பப்போ சில கவலைகள் மனசில் இருந்த விஷயங்கள்லாம் போக்கிடும். நிறைய யோசனைகள் மனசில் தோணும்போது அந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சராக நம்ம ரொம்ப அழுத்தத்தில் போகும்போது நமக்கு தூக்கம் வராது, சாப்பிட தோணாது, என்னடா அது இப்படி இருக்கேன்ற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். அந்த மாதிரி அதை கவலைகள்லாம் விட்டுட்டு அடுத்தது என்னங்கிற யோசனைகள் பண்ணலாம், நிச்சயம் வெற்றி. உங்களுக்காக அம்மா அப்பா இருந்துட்டுருக்கா, அதே சமயத்தில் கல்யாணம் ஆகிடுச்சுனா மனைவி அல்லது கணவர் இருந்துட்டுருக்கா, குழந்தைகள் இருந்துட்டுருப்பா. இந்த மாதிரி இவாளை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். இத்தனை பேர் நம்மளை பார்த்துட்டுருக்கா, இத்தனை நாளில் ஒரு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டோம்னா என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துட்டால் போதும். நம்ம ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம், வாடகை கூடாமையாக இருந்துட்டுருக்கப்படுது. நம்ம ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம கரண்ட் சார்ஜ் ஏறாமல் இருக்க போகிறது. அந்த ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், எல்லா காரியங்களும் தானாக நடக்கிறது, நம்ம மட்டும் நடைமுறையில் நடக்காமல் இருப்போம். ஆக இந்த ஒவ்வொரு நிமிஷமும் விடாத அடுத்தது என்னங்கிற நிகழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்தாலும் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, மனசில் ஒரு நிம்மதி தோணக்கூடிய அற்புதமான நல்லா சில முடிவுகள் எடுக்கும்போது ஒரு நாள் கழிச்சு எடுத்துக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நண்பர்கள், ரொம்ப நாள் பார்க்காத வாழை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் தொடங்கும். அதே மாதிரி உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள்லாம் தெளிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சளி சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், உடம்புல நீர் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், சற்று கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள், அவளுடைய நலன்களை விசாரிப்பேன். அவளுக்கு ஏதாவது விசேஷங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டோ உங்களால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு பொருட்கள் கொடுக்கறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் சில சில விஷயங்களை யோசிப்பில், இது சரியா தவறா, ஏன் இந்த மனுஷாலாம் இப்படி யோசிக்கிறாளே, இதெல்லாம் தப்பாச்சு அப்படிங்கிற நிறைய யோசனைகள் மனசில் இருக்கும். அரசியல் ரீதியாக இருந்திருக்காளுக்கு ஆர்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டுருக்கா, இன்ஜினியரிங்காக இருந்துட்டுருக்கவா, அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கவாளுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரும். அரசாங்க உத்தியோகத்துக்காக ரொம்ப முயற்சி பண்ண வாழ்க்கைலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பிரைவேட்லாம் வாழ்க்கு உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப ஈஸியாக நடக்கிற சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துருக்கும். அந்த காரியம் நமக்கு ஒரு ஈஸியாக முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். அது டஃப்பாக இருந்ததுன்னா என்னடா அது இவ்வளோ தடங்கள் இருந்துருக்கேன்ற குழப்பங்கள் நம்மளுக்குள்ளே இருந்துருக்கும். அந்த மாதிரி சில காரியத்தை எடுத்து செயல்படும் பொழுது அது 90% வெற்றி, 10% தடங்கள் இருக்கும்போது அடுத்த ஒரு விஷயத்தில் இப்படி இருக்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அதற்குரியவர்களாக மாற வேண்டும். அதற்குரியவர்களாக சிந்தனை செய்யும் பொழுது நிச்சயம் அந்த காரியத்தில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சகோதர சகோதரிக்கு படிப்பு, வேலை, திருமணம் போன்ற விஷயத்துக்கு அக்கறை எடுத்து பார்ப்பேன். வீடு குடும்பத்தில் நடக்காத, இத்தனை நாள் நடக்காத ஒரு சுப காரியத்துக்காக நீங்கள் எடுத்து அந்த காரியத்தை நடத்தவில்லை, அதில் சக்ஸஸ்ஃபுல் கூடி வரதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். பேக்கரி சம்மந்தமாக வச்சுருக்கிற, உணவு சம்மந்தமாக ஹோட்டல் வச்சுருக்கிறவளுக்கு மேலும் இதை பெருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் என்ன பண்ணுறது, வேலையில் இருந்தால் இத்தனை நாள் வேலை வேண்டாம், சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சிருக்கிறவளுக்கு அனுகூலியம் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, எடுத்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில காரியங்களில் சில யதார்த்த தடங்கல்கள் இருக்கும். அப்படி தடங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுறது, சரி இதை நல்லா ஆழ்ந்து யோசிச்சு 10 பேர்கிட்ட பிரித்து கொடுத்து அதுக்கப்புறம் அந்த 10 பேர் வரக்கூடிய இன்புட்ஸ் நம்மளுக்கு லாபகரமாக வரணுமே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்கு ஆழ்ந்துருந்துட்டுருக்கும். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலையை 10 பேர்கிட்ட பிரித்து கொடுப்போம், அதன் மூலமாக லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திப்பேன். உட்கார்ந்த இடத்துல லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்குண்டான யோகங்களை பற்றி யோசிப்பேன். புதிய பிஸ்னஸ், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் நல்லது பேசுவா, சில பேர் கெட்டது பேசுவா, அந்த நல்லது கெட்டதை எடுத்து அந்த பக்கம் போடுவோம். நம்மளுக்காக என்ன முடியும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் திடகாத்திரமாக வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பற்றி சிந்திப்போம். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கோவப்பட்டு சில வார்த்தைகள் பேசும்போது கவனம் என்பது தேவை. சில நேரம் கோபம் நம்மையும் உடம்பை கெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப யோசனை மனசுக்குள்ளே வேண்டாம். குலதெய்வ வழிபாடு மன தைரியத்தையும் திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியத்தை பண்ணிட்டோம், சரி பண்ணிட்டோம், இதெல்லாம் இறைவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு விட்டுருங்க. அந்த காரியத்தில் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பெருக்கி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை அதாவது தெய்வ சிந்தனை, தெய்வ பிரார்த்தனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது
நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம்னா பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங்னு ரெண்டு பிரிச்சுக்கலாமே. ஒரு பழம் இருக்குது, அது அழுகின பழம், ஒரு பழம் இருக்குது நல்ல பழம். நீங்கள் எதை எடுப்பேன் அப்படின்னா நல்ல பழத்தை எடுப்போம். ஆக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு ரெண்டையும் பிரித்து எடுத்துனோம்னா நம்ம பாசிட்டிவ் விஷயங்களுக்கு தான் போகும். சில பேர் வலுக்கட்டாயமாக பார்த்துட்டோம்னா நெகட்டிவான விஷயங்களை நோக்கி செயல்பட்டுருப்பான். அதுக்கப்புறம் தான் யோசிப்பா, ஐயோ இத்தனை நாள் நம்ம இப்படி இருந்துட்டோமே, இனிமேல் என்ன பண்ணுறது. நம்ம சில பேர் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், பல நபர்கள் நம்ம ரோட்லேயோ எங்கேயோ பார்க்கும்போது அவளுக்கு புத்தி சரியில்லைன்னா, பாவம் இப்படி இருக்காளே அப்படின்னு நினச்சி பாருங்க. கொஞ்சம் விஷயங்களில் நம்மளே நம்மளை சிந்தி பார்த்தோம்னா நம்மளே அப்படி சில காரியங்களில் இருந்துட்டுருப்போம். இதுலேருந்து என்ன விடுபடுறது, என்ன மாற்றங்கள் பெறுறது அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கு நிச்சயம் தேவை. ஏன்னா நமக்கு அறியாமல் அந்த காரியத்தை, அந்த விஷயத்தை தெரியாத அந்த காரியத்தை செயல்பட்டு இருக்கும்போது தான் இந்த பிரச்சனைகள் என்பது இருக்குது. ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட போய் பிஸ்னஸை பற்றி பேசினோம்னா லாஜிக்காக நிறையா விஷயங்கள் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, 360 degrees அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் என்ன, இது தப்பு இது சரி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணி அதை அழகாக எடுத்து கொடுப்பாங்க. இதுவே அதை தெரியாத நம்ம யதார்த்தமாக பண்ணும்போது என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய தப்பை உணர்ந்துட்டு அது மேலேயே செயல்பட்டுருப்போம் இல்லையா. அப்போ இதிலிருந்து மாற்றம் பண்ணுறதுக்கு என்ன, நம்ம நம்மளுடைய அளவுகோலை எப்படி மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக பார்த்துட்டோம்னா தெய்வ சிந்தனை, ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டோம்னா எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதைத்தான் ஞானிகளும் சித்தர்களும் பயன்படுத்தக்கூடிய விதம், தெய்வ சிந்தனை. அதாவது இறைவன் வந்து சர்வேஸ்வரன்னு சொல்கிறோம், அந்த சர்வேஸ்வரனை தெரிஞ்சுட்டா சர்வ காரியத்தையும் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அப்போது ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் அந்த விஷயத்தை நோக்கி பல விஷயங்கள் உங்களுக்கு புரியப்படும் தெரியப்படும்னு சொன்னால், அப்போ அந்த ஒரு விஷயம் என்ன அதில் ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இருந்துட்டால் போதும், எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகிடும். அந்த ஒரு விஷயம்தான் சர்வேஸ்வரன். அப்போ அந்த சர்வேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டாலே நம்ம எல்லா காரியத்தையும் தெரிந்து கொள்ள முடியறது ஒன்று. அடுத்தது பார்த்துட்டோம்னா அந்த சர்வேஸ்வரரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் எது நல்லது எது கெட்டதுங்கிறத நம்மளுக்குள்ளே நம்மளுடைய மனசுக்குள்ளே தானாக அதில் சைத்தன்யம்னு அவேர்னஸ் பிறந்துடுறது, ஒரு விழிப்புணர்வு பிறந்துடுறது. அப்போ அதை நோக்கி நம்மளுடைய செயல்பாடுகள் செல்லும் பொழுது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அப்போ நம்ம எதில் இத்தனை நாள் தெரியாத நம்ம அதை புரியாதிருந்தோமோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் யதார்த்தமாக இதை பற்றி தெரியலன்னா யாராவது உங்களை ஒரு கிண்டல் கேலி பண்ணிட்டா, உங்களை ஒரு குத்து குத்திட்டான், அதாவது அந்த வார்த்தையினால் குத்திட்டாங்கும்போது அதில் உட்காந்து அழுவோம், நிறைய யோசிப்போம், சரி என்ன இப்படி சொல்லிட்டாலே என்ன இப்படி சொல்லிட்டாலே சொல்லிட்டாலேன்னு யோசிப்போம், அதிலேருந்து வெளியில் வரத்துக்கு சிந்தனை பண்ண மாட்டோம். ஆக மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் பலவிதம், கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அன்னோன்ய பிரச்சனை, அதே மாதிரி நான் நினச்சது இங்கே இல்லையேங்கிற பிரச்சனை, வேலை பிரச்சனை, பணப்பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம, அந்த பிரச்சனைகள் ஏன் எதற்காக எப்படி வந்தது நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக் அப்படிங்கிற யோசனையை தவற விட்டுடுவோம். இதை மாறுதல் தர்றதுக்கு, இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அப்போது இதை பற்றி ஒரு நாலேஜ் பிறப்பிக்கிறதுக்கு அதை தனியாக எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி சர்வேஸ்வரனை தெரிந்துண்டா, சர்வ காரியத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர், அவர் சர்வ காரியத்தின் ஞானமாக அதில் தெளிவைப்படுத்துவர். ஆக இன்றைய தினத்தில் நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கும். யாரை தியானம் பண்ணும், சர்வேஸ்வரனை தியானம் பண்ணும். வீட்டில் சின்ன சிவலிங்கம் இருந்தது அப்படின்னு சொன்னார், வீட்டில் சின்ன விக்கிரகம் இருந்ததுன்னா அந்த விக்கிரகத்தை கையில் வச்சுட்டு சர்வேஸ்வராய நமஹ, சர்வாத்மகாய நமஹ, சர்வேஸ்வராய நமஹ, சர்வாத்மகாய நமஹ அப்படின்னு ஒரு 48 முறை ஜபிச்சுண்டு நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி ரொம்ப துன்பப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நோக்கி சிந்தனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும். இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்குன்னு 48 நாள் தொடர்ந்து இதை பண்ணி பாருங்கள், அதில் ஒரு பெரிய யுக்தி நீங்கள் காண முடியும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் ஒரு புதுமையான விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம், இது புதுமை மட்டும் கிடையாது, இது உண்மையும் கூட. நம்ம நிறையா பேருக்கு சார் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது, இந்த நோய் நொடியிலிருந்து நாங்கள் விடுபடணும் சார், நல்ல மாற்ற வரணும் சார், திருப்பி நின்ன தொழில்களில் நல்லபடியாக நடக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துட்டுருக்கு, இந்த ராகு கேது பயிற்சி என் வாழ்க்கையில் எப்படி மாறுதல்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. வேல்வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.